இது எரிகோ நகரம். எருசலேம் கோவிலுக்கு செல்லும் வழியில் பலர் கடந்து செல்லும் இடம் இது. இங்கு ஒரு பார்வையற்றவர் மக்களிடம் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார். தயவு செய்து என் மீது இறங்குங்கள் என்று அவர் கூச்சலிட்ட போது யூதர்கள் அவரை பார்த்து ஒரு நாணயத்தை கொடுத்தனர். அந்த நேரத்தில் யூதர்கள் தங்கள் நம்பிக்கையின் நிமித்தம் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டியிருந்தது. பிறகு ஒரு நாள் பார்வையற்றவர் மக்கள் பேசுவதை கேட்டார். கலிலேயாவில் இயேசு என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றிய வார்த்தையை பிரசங்கித்து அற்புதங்களை செய்தார். குறிப்பாக பார்க்க முடியாதவர்களை பார்க்க இது அனுமதிக்கிறது. அந்த நபரை சந்தித்தால் அவரையும் பார்க்க முடியுமா? இல்லை, இல்லை, அவரை பார்க்கக்கூட முடியாத நிலையில் நான் எப்படி அந்த நபரை கண்டுபிடிப்பது என்று அவர் நினைத்திருக்கலாம். சில நாட்களுக்கு பிறகு வதந்திகள் மூலம் மட்டுமே கேள்விப்பட்ட இயேசு இப்பொழுது அவர் அமர்ந்திருக்கும் சாலையோரம் கடந்து செல்வதை அந்த குருடன் கேள்விப்பட்டார். இது கனவா? பார்வையற்றவன் தன்னால் இயன்ற அளவு சத்தமாக கத்தினான். இயேசு தாவீதின் மகனே, தயவு செய்து என் மீது இறங்குங்கள். சத்தம் போட்ட குருடன் மீது மக்கள் கோபமடைந்தனர். ஆனால் பார்வையற்றவர் தன் வாழ்நாளில் இனி இந்த வாய்ப்பு கிடைக்காது என உணர்ந்தார். மக்கள் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாமல் கத்திக்கொண்டே இருந்தார். ஏசு தாவீதின் மகனே, தயவு செய்து என் மீது இறங்குங்கள். அப்பொழுது குருடர் ஒரு சத்தம் கேட்டது, அவனை உள்ளே கொண்டு வா. அது இயேசுவின் குரல். இயேசுவின் குரலை கேட்ட குருடரின் இருதயம் எவ்வளவு சூடாக இருந்திருது. இயேசு குருடரிடம் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? குருடர் இயேசுவின் வார்த்தைகளால் ஆச்சரியப்பட்டார். தன்னை பார்த்து இரக்கம் கொள்ளும்படி அவர் ஒருவரை கேட்டபோது மக்கள் அவருக்கு ஒரு நாணயத்தை கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவருக்காக ஏதாவது செய்ய தயாராக இருக்கும் ஒருவரை அவர் சந்தித்தார். வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுக்காமல் வாழ வைக்கும் செல்வத்தை நான் கேட்க வேண்டுமா, அல்லது என்னை உயர் பதவியில் அமர்த்த சொல்ல வேண்டுமா என்று எண்ணிய அந்த பார்வையற்றவன் தனக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை அவரிடம் சொல்ல முடிவு செய்தான். கனவில் கூட அவன் எதிர்பார்த்த வார்த்தைகள் அவை. ஆண்டவரே, நான் பார்க்க வேண்டும். இயேசு பதிலளித்தார், உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றியது. பார்வையடைந்தவன் அப்படித்தான் பார்க்க ஆரம்பித்தான். இதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகம் அவன் கண் முன் விரிந்தது. இயேசு குருடரிடம் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? குருடர் இயேசுவின் வார்த்தைகளால் ஆச்சரியப்பட்டார். தன்னை பார்த்து இரக்கம் கொள்ளும்படி அவர் ஒருவரை கேட்டபோது மக்கள் அவருக்கு ஒரு நாணயத்தை கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவருக்காக ஏதாவது செய்ய தயாராக இருக்கும் ஒருவரை அவர் சந்தித்தார். வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுக்காமல் வாழ வைக்கும் செல்வத்தை நான் கேட்க வேண்டுமா, அல்லது என்னை உயர் பதவியில் அமர்த்த சொல்ல வேண்டுமா என்று எண்ணிய அந்த பார்வையற்றவன் தனக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை அவரிடம் சொல்ல முடிவு செய்தான். கனவில் கூட அவன் எதிர்பார்த்த வார்த்தைகள் அவை. ஆண்டவரே, நான் பார்க்க வேண்டும். இயேசு பதிலளித்தார், உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றியது. பார்வையடைந்தவன் அப்படித்தான் பார்க்க ஆரம்பித்தான். இதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகம் அவன் கண் முன் விரிந்தது.